கோத்தகிரி பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கோத்தகிரி நகர மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரமான ஈலாடா தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டியது. கோத்தகிரி அருகே உள்ள கோடநாடு ஈலாடா கிராம பகுதியில் சுமார் 90 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் சராசரியாக 12 அடி ஆழமும் கொண்டதுமான கோத்தகிரி பேரூராட்சிக்கு சொந்தமான தடுப்பணை அமைந்துள்ளது. தடுப்பணை அருகிலுள்ள மலைப்பகுதியில் உள்ள இயற்கை ஊற்றுகளில் வரும் தண்ணீர் இந்த தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டு அங்கிருந்து குழாய்கள் மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீர் கோத்தகிரி நேருப்பூங்கா அருகிலுள்ள நீர் உந்து நிலையத்தில் உள்ள தொட்டிகளில் தேக்கி வைக்கப்பட்டு நகர முக்கிய பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கு பேரூராட்சி நிர்வாகத்தின் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமின்றி தடுப்பணை நீரை நம்பி தடுப்பணைக்கு அருகே உள்ள விவசாயிகள் 100 கணக்கான ஏக்கர் பரப்பளவில் மலை காய்கறிகளை பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோடநாடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையின் காரணமாக ஈலாடா தடுப்பணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் வெளியேறி வருகிறது. தற்பொழுது கோத்தகிரி மக்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மாற்றுத் திட்டமாக கொண்டுவரப்பட்ட அலக்கரை குடிநீர் திட்டத்தில் நீர்வுந்து அறைகளில் ஏற்பட்டு வரும் மின்னழுத்த குறைபாடு காரணமாக மின் மோட்டார்கள் அடிக்கடி பழுதாவதால் குடிநீர் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கோத்தகிரி நகர மக்களின் குடிநீர் தேவையை பல ஆண்டுகளாக பூர்த்தி செய்து வரும் ஈலாடா தடுப்பணை தற்பொழுது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் கோத்தகிரி நகர்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்று பேரூராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.